வணக்கம். இன்றைக்கு வீடியோவில் வந்து உடல் நலம் பேணல் அப்படிங்கிறத பற்றி நம்ம கவிமணி தேசிகவிநாயகம் பிள்ளை ஒரு எளிய பாட்டில் ஒன்று சொல்லியிருக்காரு. முதல்ல கவிமணி தேசிகவிநாயகம் பிள்ளை யார் அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழ்நாட்டில் 1950 இல்லை மும்மணிகள், தமிழ் மும்மணிகள்னு சொல்லிட்டு மூணு பேர் இருந்தாங்க. கவிமணி தேசிகவிநாயகம் பிள்ளை, ரசிகமணி டி கே சிதம்பரநாத முதலியார், பண்டிதமணி மு கதிரேசன் செட்டியார். இவங்க மூணு பேரும் அவங்கவுங்க தொழிலில் சிறப்பாக இருந்தாங்க. கவிமணி தேசிகவிநாயகம் பிள்ளை நாகர்கோவில் மாவட்டம் தேவூரை சேர்ந்தவர். அருமையாக கவி பாடக்கூடியவர், இளமையாக அதாவது ஒரு கவிதையை வந்து ஒரு எளிமைப்படுத்தி சொன்னார். ரசிகமணி டி கே சிதம்பரநாத முதலியார் வந்து எந்த ஒரு இதத்தையும் ரசனையோடு செய்யக்கூடியவர். ரசிகமணி பயணக்கட்டுரைகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அருமையாக கொண்டு போவார். அதே மாதிரி பண்டிதமணி மு கதிரேசன் செட்டிநாட்டில் வாழ்ந்தவர், தமிழில் பாண்டித்தியம் அதே மாதிரி சமஸ்கிருதத்தையும் புலமை பெற்றவர், திருவாசகத்தை வந்து சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்தவர். மூணு பேரும் அவங்கவுங்களுக்குள்ள சிறப்பான இருங்க. அதில் கவிமணி தேசிகவிநாயகம் பிள்ளை உடல்நலம் பேணலுங்கிற ஒரு அருமையான ஒரு பாப்பாவுக்கு வந்து சொல்லியிருக்காரு. ரொம்ப எளிமையாக இருக்கும், இதுக்கு அர்த்தமே தேவையில்லை. நான் முதல்ல பாடலை படிக்கிறேன், அதுக்கப்புறம் அர்த்தம். அதாவது, உடலின் உறுதி உடையவரே உலகின் இன்பம் உடையவராம், உலகின் உறுதி உடலின் உறுதி உடையவரே உலகின் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்துடுமா, இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்துடுமா, சுத்தமுள்ள இடமுங்கும் சுத்தமுள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவாயேல், நித்தம் நித்தம் பேணுவாயேல் நீண்ட ஆயில் பெறுவாயேல், காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே, ஆளும் அரசன் ஆனாலும் ஆளும் அரசன் ஆனாலும் ஆகும் வேலை செய்வானேல், ஆகும் வேலை செய்வானேல், நாளும் நாளும் பண்டிதர்கை நாளும் நாளும் பண்டிதர்கை நாடி பார்க்க வேண்டாமோ, கூளையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா, கூளையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா, ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் தூங்கப்பா, ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் தூங்கப்பா, மட்டுக்குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பேயல், மட்டுக்குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பேயல், திட்டுமுட்டு பட்டுடுவாய் திட்டுமுட்டு பட்டுடுவாய், தினமும் பாயில் விழுந்துடுவாய் தினமும் பாயில் விழுந்துடுவாய், தூய காற்றும் நன்னீரும் தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்தபின் உணவும் சுண்ட பசித்தபின் உணவும் நோயை ஓட்டி விடுமப்பா, நோயை ஓட்டி விடுமப்பா, நூறு வயதும் தந்திரப்பா, நூறு வயதும் தந்திடுமப்பா, அருமை உடலின் நலமெலாம் அருமை உடலின் நலமெலாம் அடையும் வழிகள் அறிவாயோ, அடையும் வழிகள் அறிவாயோ, வருமுன் நோயை காப்பாயே வருமுன் நோயை காப்பாயே, வையம் புகழ வாழ்வாயே. அதாவது, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், உடலில் வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதை வந்து பேணி காக்கணும் அப்படிங்கிறதுக்கு மிக ஒரு எளிய நடைப்பயிற்சி, பசித்த பின் சாப்பாடு, நம்ம உடல் உழைப்பு, கொஞ்சம் கொஞ்சம் உடல் உழைப்பு, அந்த மாதிரி வந்து டெய்லி குளிச்சுட்டு சாப்பிட்றது, இரவில் ஒரு 8 மணி நேரம் தூக்கம், சாப்பிடும்போது தேவைக்கு சாப்பிடணும், அதிகமாக உண்ணு உடம்பு பெருத்து அதன் மூலம் நோய், அந்த மாதிரி தூய காற்று, நல்ல தண்ணீர், சுண்ட பசித்தபின் உணவு, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் வந்து கடைப்பிடித்தீங்கன்னா 100 வயது வாழலாம், நோய் இல்லாமல் வாழலாம்னு சொல்லி மிக அருமையான கருத்தை சொல்லியிருக்காரு. வாழ்க கவிமணி தேசிகவிநாயகம் பிள்ளை அவர்களுடைய புகழ். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.